ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்தழகு வருமாறுங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த முத்தழகு கதை நாசமாக போச்சு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்கள் பொன்னான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட். இருந்தாலும் என்னங்க பண்ணுறது, வேறு வழியே இல்லைன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். உண்மையான அன்பு வச்சுருக்காங்க பூமி முத்தழகு மேலே. அதனால் அந்த முத்தழகு விட்டு கொடுக்க முடியாமல் பொண்டாட்டியை தேடி தேடி அங்கே வீட்டுக்கே போகிறாங்க. ஒவ்வொரு வீணாக போன புருஷங்களாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பொண்டாட்டி போனால் நிம்மதினு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு மத்தியில் நல்ல புருஷங்களும் இருக்காங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டில் தான் நம்ம பூமி இருக்காங்க. போகிறாங்க தேடி தேடி, ஆனா முத்தழகு அவாய்ட் பண்றாங்க பூமியை. வீட்டுல இல்ல, வயலுக்கு போயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சோன்னு வயலுக்கும் தேடி போறாங்க. ஆனா அவங்க பூமியை அவாய்ட் பண்றத பாத்துட்டு, ஏன் முத்தழகு என்னை விட்டு விட்டு விலகுறீங்க, நான் உங்களுக்கு என்னைக்குமே துரோகம் பண்ணதில்ல அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க, கதறாங்க, துடிக்கிறாங்க. ஏன் இப்படி என்ன வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க, நான் தான் உங்களை விட்டுட்டு வந்துட்டேனே, நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க முத்தழகு. இங்க பாரு முத்தழகு, நான் அவளை மறுபடியும் போய் செக்அப் பண்ண போறேன், அதுல தெரியும் கன்ஃபார்மா இல்லையான்னு அப்படின்னு பூமி சொல்றாங்க. அடுத்து வந்து பூமி சொல்றதுக்கு சரின்னு ஒத்துக்கிறாங்க முத்தழகு. சரிங்க, அஞ்சலை மட்டும் நீங்க ரெண்டாவது தடவை செக்அப் பண்ணையில் உண்டாயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என் வாழ்க்கையை விட்டே முழுசாக போயிடணும், மறுபடியும் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது சரிங்களா அப்படிங்கிறாங்க. உடனே பூமியை சரி முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அஞ்சலிக்கிட்ட போய் வீட்டில் போய் சவால் விட்டு கேட்குறாங்க, நீ வர்றியா ரெண்டாவது தடவை செக்அப் பண்ணணும், நீ கன்ஃபார்மாக நீ கன்சீவாகவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை பூமி, நான் உன் கர்ப்பத்தை தான் நான் சுமந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் செக்அப் பண்ணையில் ரெஜினா எல்லாரும் போய் டாக்டர்கிட்ட முன்னாடியே கேட்குறாங்க. அந்த வீணா போன டாக்டர் அம்மா என்ன சொல்கிறாங்க, இப்போ போய் சாரிங்க ரெஜினா மேடம், அவங்க முத்தழகு தான் கர்ப்பமாக இருக்காங்க, உங்கள் பொண்ணு அஞ்சலி கன்ஃபார்மாக அவங்க கன்சீவ் ஆகலை அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரெஜினா. தெரியலங்க, இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபுங்க மாற்றி வச்சுட்டாங்க ரிப்போர்ட்டை, நாங்கள் என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்கிறாங்களா. மாற்றி வச்சது அப்படி இருக்கட்டும், இப்போ மறுபடியும் செக்கப்புக்கு வந்தாலும் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெஜினா. நீங்கள் அதே மாதிரி சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அஞ்சலியை கூட்டிகிட்டு வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாங்க பூமி. அங்கே செக்அப் பண்ண டாக்டர்கிட்ட என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ தெரியல, அப்படியே மறுபடியும் ரிப்போர்ட்டை மாற்றிடுறாங்க. ரிப்போர்ட்டோட போயிட்டு இருக்காங்க பூமி, அதை போய் பறிச்சு எடுத்துடுறாங்க அஞ்சலி, ரிப்போர்ட்டை மாற்றி வச்சிடறாங்க. அங்கே முத்தழகும் பூமி எல்லாம் டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் சாரிம்மா, அஞ்சலி தான் கன்ஃபார்மாக கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படி அதிர்ச்சி ஆயிடுறாங்க முத்தழகு. அஞ்சலி சொல்லி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க, போதுமா, நான் தான் கன்சீவாக இருக்கேன், நான் தான் அந்த வீட்டு வாரிசை சுமக்கிறேன், நான் பூமிக்கு ஏற்ற பொண்டாட்டி நான் தான், நீ இல்லை, உன்னை பூமிக்கு பிடிக்கவே பிடிக்காதுடி அப்படின்னு சொல்லி அஞ்சலி எகத்தாளமாக பேசுகிறாங்க. பூமி அப்படி அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. இல்லை முத்தழகு, அவள் போய் சொல்கிறா, நான் அவளை தொட்டது கூட இல்லை, கேளு இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தழகு சொல்லிடுறாங்க, நான் அங்கே என்ன சொன்னேன், ரெண்டாவது தடவை செக்அப் பண்ணும்போது அஞ்சலை மாசமாயிட்டான்னு தெரிஞ்சுட்டா என்னை விட்டு விலகிருங்கன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதீங்க, என் வாழ்க்கை விட்டே நீங்க போயிருங்க, நான் உங்க முகத்திலே முழிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோபத்தோட முத்தழகு அங்கிருந்து பிரிஞ்சு போயிடுறாங்க பூமியை விட்டு. இவ்வளவு நாள் பூமி கூட வாழ்ந்திருக்காங்க முத்தழகு, என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல, உங்களை நான் நம்புறேங்க அப்படின்னு அன்னைக்கு போதை ஜூஸ் குடிச்ச விஷயத்துல நம்பி நின்னாங்க முத்தழகு பக்கம், இப்ப ஏன் இப்படி கழட்டி விட்டு போறாங்கன்னு தெரியல. இதுதான் உன்னோட நம்பிக்கையா முத்தழகு, என்ன முத்தழகு இப்படி பண்ணிட்டீங்களே, என்ன சொல்றேன்னு தெரியாம பூமி அப்படியே ஆடி போய் கதிகலங்கி நிக்கிறாங்க. இப்படி எல்லாமே அவளுக்கு அஞ்சலிக்கு சாதகமா போகுதே, என்ன நம்பு முத்தழகு அப்படின்னு எவ்வளவோ கதறாங்க. ஆனா அவங்க கண்டுக்கவே இல்லை, நான் தாங்க உங்களுக்கு பொண்டாட்டி, ஏன் இப்படி போறவளை நினைச்சே நினைச்சிட்டு நம்பிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம்னு அஞ்சலை கூப்பிடுறாங்க. சீப்போ, உங்ககிட்ட என்ன, நீ என்ன நாடகம்னாலும் சரி, உன்னை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், நீ என் பொண்டாட்டியே இல்லை, முத்தழகு என் வாழ்க்கையில இல்லாம போனாலும் சரி, நீ என் வாழ்க்கையில உனக்கு கனவுல கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க பூமி. ரெஜினா அஞ்சலிக்கு சமாதானப்படுத்துறாங்க, அவன் போனா போயிட்டு போறேன், நீ வா நம்ம வீட்டுக்கு, அங்கே போயிடலாம், உன் மாமியாட்ட போய் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லலாம், இதை காமிச்சே நம்ம கோர்ட்ல உனக்கும் பூமிக்கும் நடந்த கல்யாணம் செல்லுபடி ஆகும், அவன் குழந்தைய நீ சுமக்கிற அப்படிங்கறத நான் கேச தீர்ப்பு உனக்கு சாதமா ஆக்கி தரேன்டி, வாடி மகளை அப்படின்னு கூட்டிக்கிட்டு போறாங்க ரெஜினா. இப்படி ஒரு கேவலமான மகளுக்கு ஒரு கேடுகட்ட தாயி எங்கெங்க உருப்பட போகுது, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து. உண்மையிலே இந்த கதையை நினைச்சா வாமிட்டு தான் வருது, என்ன பண்றது சகிக்க முடியல, பொறுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.